கணபதி வருகரின் கணபதி வருகரின் கார கணபதி வருக ஷிங் கணபதி வருக ஷிங் கார கணபதி வருக நான் நினைத்த காரியங்கள் வசிய வசிய வாய நமச்சிவாய ஓம் கிரீம் ஷிவ் அவும் சவும் கங்கங்கனாய வருக வருக பட்ஸ்வாக ஓம் நமச்சிவாய. சூன்யம் வைப்பது இப்படிதான். சூன்யம் வைப்பதுன்னு கேட்டீங்களா, உங்களோட எதிரிங்க உங்களோட துரோகிங்க இவங்க செய்யறது தாங்க. எப்படி செய்யறாங்கன்னு கேட்டீங்களா, தொழில் செய்யற இடமா இருந்தா தொழில் செய்ய விடாம போறது, வியாபாரம் பண்ற இடமா இருந்தா வியாபாரத்துல தடங்கள் வருது, அது மட்டும் இல்ல கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாம போறது, கணவன் மனைவிக்கு ஒற்றுமை இல்லாம போறது, வீட்டுல குழந்தைங்களுக்கு உடம்பு முடியாம போறது, அடிக்கடி வீட்டுல தினசரி பிரச்சனை வர்றது, இந்த பிரச்சனை வர்றது, அதுக்கப்புறம் ஆடு மாடு கோழி இதெல்லாம் வச்சுட்டு இருந்தீங்களானா அது திடீர்னு செத்து போறது, உங்களால எதையுமே செய்ய முடியாம போறது. அதை எப்படி செய்வாங்கன்னு கேட்டீங்களானா, உங்களோட போட்டோ உங்க கூடவே இருந்து உங்களோட போட்டோவை எடுத்து அந்த போட்டோல உங்களோட பேர் எழுதிக்குவாங்க, கூட யாரோட பேர் எழுதுறாங்களோ அவங்களோட அம்மா பேர் எழுதிக்குவாங்க. அது மட்டும் இல்லாம என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்களா, இந்த மாதிரி நாலு தகுடு, இந்த நாலு தகுடிலையும் உங்களோட பேரு உங்க அம்மாவோட பேர் எழுதிடுவாங்க. நாலு தகுடு நாலு ஆணி, இந்த நாலு ஆணி அப்புறம் கேட்டீங்களா இந்த முட்டை, மூணு முட்டிலுமே உங்களோட பேரு கீழே உங்க அம்மாவோட பேர் எழுதிடுவாங்க. எழுதிட்டு மூணு எலுமிச்சு பழம், இந்த மூணு எலுமிச்சு பழத்தையும் இதுக்குள்ளாரே வச்சிருவாங்க. ரெண்டு தாயத்துங்க, இந்த ரெண்டு தாயத்துலயும் உங்களோட பேரு உங்க அம்மாவோட பேரு எழுதி இந்த தாயத்தையும் இதுக்குள்ள பேர் எழுதி போட்டு இந்த தாயத்தையும் இந்த மாதிரி அரிச்சு இதுல வச்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எதையுமே செயல்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கும்னு கேட்டீங்களன்னா, இந்த மாதிரி மயானத்தோட சாம்பலை கொண்டு வந்து இந்த மாதிரி பொம்மையை செய்து இந்த பொம்மையும் இதுக்குள்ள வச்சிருவாங்க. இதுக்குள்ள வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்களன்னா, இந்த தாயத்து ரெண்டுத்திலையும் உங்களோட பேர் எழுதிக்கிறாங்கன்னு சொன்னா இந்த மாதிரி அடிச்சுட்டு இந்த தகுடு இந்த நாலு தகுடியும் மரத்துல கொண்டு போய் ஆணி அடிச்சிருவாங்க. ஆணி அடிச்சுட்டாங்களா, இந்த ஆணி அடிச்ச அடுத்த நாள் உங்களுக்கு என்ன ஆகும் கேட்டீங்களா, பிரச்சனை, அடுத்து வீட்டுல விபத்து ஏற்படுறது, துர்மரணம் ஏற்படுறது, இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். இது எல்லாம் கொண்டு போய் ஆணி அடிச்சுட்டு இதெல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்களா, கற்பூரம் எட்டி குச்சி எட்டியோட விதை, அதுக்கப்புறம் கேட்டீங்களா எருக்கங்குச்சி, இது எல்லாம் கொண்டு போய் மயானத்துல கொளுத்திட்டு வந்து இதையும் உங்க போட்டோவை எட்டு முறை சுத்திடுவாங்க. ஒவ்வொரு முட்டையும் எடுத்து ஒவ்வொரு முறையும் எட்டு முறை சுத்தி எட்டி குச்சி எலுமிச்சு பழத்தையும் எட்டு முறை எடுத்து சுத்திடுவாங்க. இது எல்லாம் உங்க தலையை எட்டு முறை, இந்த தாயத்தை எட்டு முறை சுத்தணும், இந்த எலுமிச்சு பழத்தை எட்டு முறை சுத்துவாங்க, இந்த தாயத்தையும் எட்டு முறை சுத்தி கொண்டு போய் மரத்துல அடிச்சிடுவாங்க. இது எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்களன்னா, எட்டி குச்சி எருக்கங்குச்சி எட்டியோட வேறு இது எல்லாம் போட்டு கொளுத்தி கொண்டு போ மயானத்துல வச்சு கொளுத்திட்டாங்களானாவே அடுத்த நாள்ல இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி, அதாவது அதுதான் சூனியம் வைக்கிறது, அடுத்த நாள்ல இருந்து உங்க வீட்டுல பிரச்சனை ஆரம்பிச்சிடும்.